கோவில்பட்டியில் ஆதரவற்றோர் உறவினர்களால் கைவிடப்பட்டவர்கள் கணக்கெடுக்கும் பணி தொடக்கம். தூத்துக்குடி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் ஜெயசீலி உத்தரவின் பேரில் ஆதரவற்ற கோவில்கள், தெரு ஊரங்கள், சிக்னலில் உள்ள இரவலர்கள் குறித்த சமூக பொருளாதார ஆய்வு கணக்கெடுப்பை ஆக்டிவ் மைண்ட்ஸ் தொண்டு நிறுவனம் மேற்கொண்டது. கோவில்பட்டி கூட்டாட்சியர் அமுதா இப்பணியை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தொண்டு நிறுவன தலைவர் தேன் ராஜா, பொறுப்பாளர் சேர்மராஜன், காவல் உதவி ஆய்வாளர் குருசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த அமைப்பினர் கோவில்பட்டி நகர் மட்டுமின்றி தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் சென்று ஆதரவற்றோர் உறவினர்களால் கைவிடப்பட்டவர்கள் குறித்து கணக்கெடுக்கப்பட்டு 15 நாட்களில் அரசுக்கு அறிக்கை அளிக்கப்படும் என்றும், அதன் மூலமாக அவர்களின் வாழ்வாதாரத்திற்கு தேவையான உதவிகளை அரசு செய்ய இது வாய்ப்பாக இருக்கும் என்றும் அதன் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். இன்று வந்து கோயில்பட்டியில் வந்து செண்பவெளியம்மன் கோயில் முன்னாடி வந்து ஆதரவற்று இருக்க ரோட்டில் இருக்கிறவங்க பிச்சை எடுக்கிறவங்களுக்கு வந்து நம்ம இரவலர் கணக்கெடுப்பு பணியும் சொல்லி பண்ணிகிட்டு இருக்கோம். இதை வந்து மாநில ஆணையர் வந்து மாற்றுத்திறனாளிகள் மாநில ஆணையர் வந்து அவங்க உத்தரவின்படி தூத்துக்குடி மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர் வந்து நம்மளுக்கு உத்தரவு வழங்கியிருக்காங்க. அதுபடி நாங்கள் கணக்கெடுப்பு பணி ஆக்டிமெண்ட்ஸ் கோயில்பட்டி ஆக்டிமெண்ட்ஸ் நிறுவனத்திலிருந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பணியை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து கோட்டாட்சி தலைவர் வந்து அந்த பணியை தொடங்கி வச்சிருக்காங்க. இதனோட முக்கிய நோக்கம் என்னென்னா, அவங்க வந்து சாப்பிட்றாங்களா சாப்பிடலையா, அவங்களுக்கு ஆதார் இருக்கா, ஓட்டர் ஐடி இருக்கா, அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன இருக்குது, அது இவங்க வந்து கணக்கெடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த கணக்கு பணி இன்றைக்கி நம்ம ஊரில் தொடங்கி வச்சுருக்கோம், நடத்திட்டு இருக்கோம் சார். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு 12 பேருக்கு எடுத்துருக்கோம். இப்போ இன்றைக்கி தான் தொடங்கியிருக்கோம். இன்னும் வரிசையாக இந்த 5 நாளைக்குள்ளே எல்லாம் மாவட்டம் பூரா எல்லாம் எடுக்க போகிறோம்.